வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டைப்ரைட்டிங் கிளாஸ். இவர் தான் டைப்ரைட்டிங் சார், இவர் தான் வந்து சொல்லி தருவாங்க. இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட். இது வந்து டைப்ரைட்டிங் மிஷின். இங்க ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கு, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. வாங்கம்மா, நாம வந்து எப்படி டைப் அடிக்கிறதுன்னு நான் கத்துத்தரேன். ஃபர்ஸ்ட் பேசிக் பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ASDFGF ஃபர்ஸ்ட் அப்படி அடிக்கணும். அப்புறம் வந்து செமிகோலன் எல்கேஜே ஹச்ஜே அப்படி அடிக்கணும். சரிங்க சார், அதே மாதிரி அடிக்கலாங்க சார். நல்லா கவனமா நீங்க வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து கத்துக்கணும். ஓகே சார். நீங்களும் நல்லபடியா கிளாஸ் கத்துக்கணும். சரிங்க சார், சீக்கிரம் கத்து கொடுங்க சார், ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆமாங்க சார். வாங்க, எப்படி அடிக்கிறதுன்னு கத்து தரேன். சார், கத்து கொடுக்கறப்ப இந்த கொடையெல்லாம் கீழே வச்சிருவீங்க தானே? இந்த கொடை, இந்த கண்ணாடி பாக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைப் கத்துக்கோங்க. சரிங்க சார். இங்க பாருங்க, ஏ எஸ் டி எஃப் ஜி எஃப், அப்புறம் ஸ்பேஸ் விடணும், செமிகோலன் எல் கே ஜே ஹச் ஜே. ஓகே சார், ரொம்ப ஈஸியா இருக்குங்க சார். ஃபஸ்ட்டு இது அடிங்க, அப்புறம் ஈஸியாக கஷ்டமான, அப்புறம் விரலில் ஃபிங்கரில் வலிக்கும், அப்புறம் தெரியும். அப்படியாங்க சார். இங்கே பாருங்கம்மா, இங்கே வந்துட்டு ASDFGFன்னு இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஃபிங்கர்ஸ் எல்லாம் அந்த சைடு வச்சுக்கணும். சரிங்க சார். இங்க பாருங்க, இந்த சிண்டு விரல் வந்து சிண்டு விரல் ஏ, இந்த மோதிர விரல் எஸ், நடு விரல் டி, பாயிண்ட் விரல் வந்துட்டு எஃப்ல வச்சுக்கணும். ஓகே சார். இப்ப எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ எஸ் டி எஃப் ஜி எஃப், இந்த பாயிண்ட் விரல் வந்து ஜிக்கும் போகணும் எஃப்க்கும் போகணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதே மாதிரி இந்த ரைட் சைடு உள்ள ஃபிங்கர்ஸ் எல்லாம் பாருங்க, இங்கே செமிகோலன் எல் கே, செமிகோலன் எல் கே ஜே ஹச் ஜே அங்கே வைக்கிறோம். செமிகோலன் இங்கே பாருங்க, எல் கே ஜே ஹச் ஜே. இப்ப பாருங்க, இதை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம்னா, செமிகோலன் எல் கே ஜே ஹச் ஜே. இப்ப இந்த தம்ப்நெயில் இருக்கு பாருங்க, அதை வந்து ஸ்பேஸ் பார் அழுத்தணும். இதுதான் அடிக்கணும், இப்படித்தான் அடிக்கணும் நீங்க. சரிங்க சார், அடிச்சிடறேங்க சார். உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் டைம், ஃபீஸ் வந்து 250 ரூபா சார். ஃபீஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சார். இல்லைம்மா, இதுதான் கரெக்டான டைம், நான் வேறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் கற்றுக் கொடுக்குறேன். சார் வந்து அங்கே இருக்க 4 பேர்த்துக்கும் இவ்வளோ நேரம் சொல்லித்தராரு, நமக்கு எப்போ தான் வருவார்? வருவார் இருறா, இனிமேல டெய்லி நம்ம கிளாஸ் வருவோம் தானே, அதனால என்ன விடு, அங்கே பொறுமையாக கற்றுக் கொடுக்கட்டும்.
இல்ல, முடிச்சிட்டா நம்ம போய் வீட்ல போய் டிவி பார்க்கலாம், அதான் கேட்டேன். KKJHJ சார், நல்லா இருக்கு சார். இது என்ன ஏபிசிடின்னு இல்லாம வெறும் ஏஎஸ் டிஎஃப் ஜிஎஃப்னு வருது, அப்புறம் செமிகோலன் LKJHJன்னு. இது எப்படி இப்ப ஏபிபிஎல்இ ஆப்பிள்லாம் அடிக்கிறது? இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா கத்துக்கிட்டு வாங்களே. எப்படிதான் இவர் பாஸ் ஆனாரோ தெரிலடா. ஏன், நல்ல இன்ஸ்டியூட்டு தான் வந்தோமா என்னன்னு தெரில, இப்படி சொல்லி தர்றாரா? ஏய் இல்லை வினோத்து, இதுதான் ஃபார்மேட்டு, இப்படி தான் அடிக்கணும். சரிங்கக்கா, நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். ஆமாம் ரஞ்சித்து, எங்கள் அக்கா கூட சொன்னாங்க இப்படி தான் அடிக்கணும்ன்ட்டு. சரி பிரியா, நீ சொல்றதுனால நானும் கேட்டுக்கிறேன். சரி அடிக்கலாம்டா. என்னடா மிஷின் வந்து கம்மியாக தான் இருக்கு, அதனால நம்ம ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கலாம்டா. ஓகேப்பா, நான் இந்த சைடு அடிக்கிறேன், நீ இந்த சைடு அடிங்க. சரிடா, நீ வந்து லெஃப்ட் சைடு, நான் ரைட் சைடு. ஏ, நான் இந்த சைடு அடிக்கிறேன்டா. ஓகேடா, நானும் பப்பியும் இந்த சைடு அடிக்கிறோம். சூப்பராக அடிச்சிடலாம்டா. சார் கொஞ்சம் வேர்க்குதுங்க சார், கொஞ்சம் ஃபேனை திருப்பி வைங்களே. இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுங்காட்டி உங்களுக்கு வந்து ஃபேன் வேணுமாடா? அடிங்கடா. ஏ ரொம்ப கோவப்படுறாரா, நம்ம அடிச்சிருவோம். ஓகே டன். சரிப்பா, அடி அடி. ஸ்பேஸ் செமிகோலன் செமிகோலன் எல்எல் கேகே ஜேஜே ஹச்ஹச் ஜேஜே. என்டர். எஸ்எஸ். எப்பா எப்பா, நான் ஒரு எஸ் நீ ஒரு எஸ்ப்பா. சரி, அது மாதிரி தான் அடிக்கிறோம். டிடி FF GG FF ஸ்பேஸ் செமிகோலன் செமிகோலன் எல்எல் கேகே ஜேஜே. அச்சாச் ஜேஜே. ஓகேடா, சார்ட்டா காமிச்சிடலாம். சார் அடிச்சிட்டேங்க சார், பாருங்க. ஐயோ, இது என்னடா, அது 2A 2S 2D போட்டு அடிச்சிருக்கிறீங்க. இந்த மாதிரி நான் சொல்லியே தரலையே சார். மிஷின் வந்து கம்மியா இருக்குன்ட்டு நாங்க தான் சேர்ந்து கம்பைன் பண்ணி அடிச்சோம். நான் ஒரு ஏ, பப்பி ஒரு ஏ. நான் ஒரு எஸ், பப்பி ஒரு எஸ், ரெண்டு பேரும் கரெக்டா தான் சார் அடிச்சோம். நான் ASDF-னா அதுவும் ஏஎஸ், ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டா அடிச்சோம். அப்பதான் சீக்கிரம் வேலை முடியும் சார். ஆமாங்க சார், இப்போ பாருங்க, அவன் வந்து லெஃப்ட் சைடு, நான் ரைட் சைடு உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சிட்டோம், நானும் பிரியாவும். ஏ, இந்த மாதிரி யாருமே டைப்பில் செஞ்சதே இல்லைடா. நீங்கள் தாண்டா அந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணிட்ட செய்கிறீங்க சார். இந்த மாதிரி யாருமே டைப் அடிச்சது இல்லைங்களா? என்ன, இது எப்படா வந்து எடுத்துக்க முடியும்? ஆ, இது ரொம்ப தப்புடா. ஏ ரஞ்சித்து, இவர் மிஷினே இல்லை, கொஞ்சம் மிஷின் வச்சுக்கிட்டு பாடுறா. நம்மளை வந்து எல்லாம் இத்தனை பேர்த்து வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாப்பா, பாரு நம்ம பேர் எவ்வளோ சிக்கனமாக அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சா அதே அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு சார். இந்த மாதிரி அடிச்சா என்ன தப்பு, சரியாக தானே இருக்கு? இது எப்படிடா சரியாகும்? ஏண்டா,
நான் ஒன்று சொல்லி கொடுத்தா நீயும் ஒன்று செய்றீங்க. இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாதரா. சரிங்க சார், சாரை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.